தங்கமணி ஸ்கியர். தங்கமணி வந்தாச்சு. குட் மார்னிங் தங்கமணி. அண்ணா வெரி குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் குட் மார்னிங். அது பதட்டமாவே இருக்கிறது காலையில இருந்து. அது என்ன செய்யறது, காலை என்றாலே பதற்றம் தானே. நாங்க வழக்கம் பழக்கப்படுது அது பதட்டப்படுறது. இன்னைக்கு வந்தேன்னா வார இறுதி நாள் வெள்ளிக்கிழமை. இங்க என்ன தெரியுமா இன்னொரு விஷயம், இந்த பெல்ஜியம், யுஏஇ, அதே மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகள், ஐஸ்லாண்ட் அப்படியா நாடுகள்ல நாலு நாள் தான் நீ வேலை. ஐயோ தயவு செய்து இங்கேயும் கொண்டு வாங்கடா. ஆனா நாங்க இருக்கிற ஃபீல்டுக்கு அது நடக்காது. எது இந்த நாலு நாள் வேலை எங்கேயாவது கவர்மெண்ட் வேலைக்கு தான் ஓடணும். இப்படி இருக்குதானே நிலைமை எல்லாம். அந்த நாடுகளுக்காவது வேலைக்கு கிழக்கு போனா நல்ல போல. நல்லதா நல்லதா. கடந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க அதுல. அதுல வந்து இப்போ ஆஃபீஸ் முடிஞ்சு நீங்க ஆஃப் டைம் வந்ததோட நீங்க வீட்டை போனீங்கன்னா உங்களுக்கு போன்ல எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்ல. அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு வந்து தான் அதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நாடு, தங்க தட்டு நாடு, அற்புதமான ஒரு தருணம். அது சரி. பல பத்திரிகை செய்தி நடந்திருக்கு. அதுல வீரகேசரி பத்திரிகையின் பிரதானமான தலைப்பு செய்தி என்னென்றால், திருத்தங்களை ஏற்க முடியாது, பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து சொல்லியிருக்கேன். தனது பிள்ளையை ஆயுத முனையில் கடத்திய நபர் சுட்டுக்கொலை. நேற்று வந்து இது நடந்திருக்கு. தகப்பனே பிள்ளைய பாட்டி வீட்டுல இருந்து கடத்தி கொண்டு போய் வச்சிருந்த நேரம் அவர் வந்து போலீசார் மீட்க போய் அவர் மறைஞ்சிருந்த இடத்துல வந்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள அங்க வந்து இவர் பலியாகிட்டார். பலியாகிட்டார். அவரும் துப்பாக்கி எல்லாம் வச்சிருந்த சொல்லப்படுது. AK-47 அதோடதான் இல்ல T-56 துப்பாக்கி கொண்டு வச்சிருக்காரு. பாருங்களேன், நினைக்கிறேன் பலகாலமா அதைத்தானே என்ன செய்து வர்றோம். நேட்டா இன்னைக்கா சரி, அரசியல் புத்திஜீவிகள் என்று சொல்லி வச்சிருக்கிறதே அதுக்குதான். அதுக்குதான் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை தமிழக அரசோடு நேரடி பேச்சுக்கு முயற்சிக்கிறோம், கச்சதீவு திருவிழாவுக்கு இந்திய தரப்பையும் அனுமதிக்க வேண்டும் என்கிறார் சுமந்திரன் சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்திய தரப்பையும் அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்டுக்கொண்டாலும் கூட இலங்கையிலிருந்தும் முக்கியமான ஒரு சில அந்த மதகுருமார்கள் அவர்களை தவிர வேறு யாரும் பிரைவேட்டா மக்கள் போக முடியாது, ரெண்டு தரப்பும் போகலான்னு சொல்லி நேரே சொல்லியாச்சு. இதுகளை இந்திய தரப்பு அனுமதிக்கிறது மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இலங்கை வர்த்தக சம்மேளனம் வந்து கோரிக்கையா மாட்டேன். மைத்ரிபாலவுக்கு தண்டனை வழங்குவது பொருத்தமானது, அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த வந்து கூறுகிறாராம். இது ஏன்னு சொல்லி சொன்னா, உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பான ஒரு கேஸுக்காக நேற்று வந்து இந்த அருட்தந்தை யூட் கிருஷாந்த் வந்து போயிருக்கிறார். அவர் போய் வந்து வாக்குமூலங்களை வழங்கி இருக்கிறார். அதுலதான் இந்த விஷயத்தையும் சொல்லி இருக்கிறார். அப்ப ஜனாதிபதியா இருந்தவருக்கும் மிகப்பெரிய பாரிய பொறுப்பொண்டு இருக்குது இந்த இந்த பிரச்சனையில. அவர் வந்து பொறுப்பு கூற வேண்டிய ஒரு கடமை இருக்குதானே என்ன. அது சரி. ஆனா பொறுப்பு கூறாமல் அவர்ல இவர்ல சாற்ற வேலைகள் எல்லாம் சரிவரான்ற மாதிரி சொல்லி கூறுவாங்க. சமூகத்தில் அறிகுறியுடைய தொற்றாளர்கள் அதிகரிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இப்ப ஒமிக்ரோன் பரவி எல்லா இடத்துலயும் ஒமிக்ரோன், டெங்கு, மலேரியா, மலேரியான்னு சொல்லி சகலமா தெரியுது. ஆனா எங்கட சனமும் அடங்குற மாதிரி இல்ல. அடங்குற சனமா அடங்கவா அடங்கினா அடங்குற ஆளா கொஞ்சம் ரெப்பண்டு அடிச்சு விடலாம். தினக்குரல் பத்திரிகை வந்து என்ன சொல்லுதுன்னா, அமைச்சரவை தீர்மானங்களின் ஊடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பள அதிகரிப்புக்கு கடும் எதிர்ப்பு, அதிகாரங்களை தேசிய சம்பள ஆணைக்குழுவுக்கு வழங்க வேண்டும் என்கிறது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். தாதியர் கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் ஜனாதிபதி ஆலோசனை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. பங்காளி கட்சிகள் இருந்து கூடுகின்றன. விமல் கம்மன் வில வாசு வந்து பங்கேற்பார்களாம். இந்திய விஜயத்திற்கு முன் மோடிக்கு பிறந்த முக்கிய கடிதம் என்று சொல்லி ஒரு செய்தி என்ன, அந்த முக்கிய கடிதம் வந்து எங்க கொடுத்தது. உடனே அவர் ஆக்ஷன் எடுத்துட்டு தான் நரசிம்மா விஜயகாந்த் தானே அப்படியே கண்ணால பார்த்து தீர்வு கொடுத்துருவாரு.
கச்சதை திருவிழாவில் அவருக்கு அனுமதி இல்லை ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக அமைச்சர் டக்ளஸ் தகவல். நேற்று சொல்லியிருந்தவர்கள் ஒரு தரம் போகல, அது ஜனாதிபதியே சொல்லிட்டார். நீங்க எங்க வீடுகள்ல இருந்து கச்சதை ஆண்டவரே சொல்லி ஒரு ஜபத்தை போடுங்க, அங்க போயெல்லாம் பாக்கலாது, ஏன்னா நாடு அப்படி கிடக்குற மாதிரி சொல்லியிருந்தவர். எந்த அலை வீசுகிறது மாறுங்கள் பரீட்சிப்போம். முன்னாள் எம்பி பந்துலால் பண்டாரி கூட வந்து சொல்லியிருக்கிறார், எத்தனை அளவு வந்தாலும் நாங்கள் இருக்க செக் பண்ணி பார்ப்போம், ஒரு விரைத்தனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். நல்லது ஐயா. ஒமிக்ரான் தொற்றியோரை மீண்டும் வைரஸ் தொற்றும் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் பணிப்பாளர் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். ஐயோ, மின் கட்டணமாக பாவனையாளர்கள் 5000 கோடி ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கேன். இதுல மக்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது ஒரு பங்கு இருக்கு, ஓகே. ஆனா அரசுக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கணும் தானே, அரசு உயர்மட்ட அதிகாரி அவை இருக்கணும் தானே, அவை செலுத்த வேண்டியதான் பல 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 மடங்கு. கொரோனாவுக்கு அலர்ட் இருக்குது, விழிப்புணர்வு. அதே மாதிரி மலேரியாவுக்கும் தயவு செய்து, மலேரியாவுக்கு இருமலுக்கு தடுமலுக்கு மூக்கடைப்பு எல்லாத்துக்கும் போடுவோம். வெளியே வெளிநாடு செல்வோருக்கான பிசிஆருக்கு 6500 ரூபாய் கட்டணம் தான். அவனே 6500 ரூபாய் கொடுத்து பிசிஆர் எடுத்துக்கொண்டு பறந்துருங்க, இருந்துராதிங்க ஊருகள்ல. எப்படி என்ற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கேன். இவ்வளவு செய்திகள் தான் இன்றைய தினம் வழியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிற முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. அதை தொடர்ந்து தமிழம் பத்திரிகை வந்து என்ன சொல்லுன்னு சொல்லி சொன்னா, நீதித்துறை பிரமுகர்களுக்கு வெளிநாட்டு விசா மறுப்பு, படை அதிகாரிகள் மீதான தடைக்கு பின்னர் மேற்குலக நாடுகள் புதிய அதிரடி நடவடிக்கை. அவன நிர்ணய விலையில் மஞ்சள் வந்து கொள்முதல் ஆமண்ட நாடலாமிய ரீதியில வந்து அங்கங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, வீடுகள்ல தனி தனித்தனியா நாங்க வந்து செப்பரேட்டா மஞ்சளை உற்பத்தி செய்து விற்பனை செய்யற ஆக்களும் இருக்கணுமா, அந்த ஆக்கள்கிட்ட இருந்து 1 கிலோகிராம் மஞ்சள் கிழங்கு வந்து 165 ரூபாய்க்கு வந்து கொள்வனவு செய்யப்படுகிறதாக கைத்தொழில் ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சு வந்து நேற்று சொல்லியிருந்தது. நல்ல விஷயம். அதனால மஞ்சள் இப்ப தட்டுப்பாடுதான். மஞ்சள் ஒரு சின்ன பேக்கெட் வந்து இந்த கடையில போய் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 350-400-500 ரூபாய் நாங்களே வறுத்து நாங்களே போட்டு மிக்சியில அடிச்சு எடுத்து கொண்டு வந்தா நல்லா இருக்கு. நல்லதானே ரோட்ல சும்மா இருக்கு, அவரது அகலையும் காணும். மங்கள மருள்வாய் மாத்தளை அரசு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். மாத்தளை முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனி வந்து நேற்று மாலை வந்து இடம்பெற்றது. அதுல இருந்து அழகான புகைப்படங்கள் வந்திருக்குது. அதையும் வந்து தமிழன் பத்திரிகை கொடுத்திருக்குது. தமிழிசம் வந்து அங்க எங்கடாக்கள் போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் நேற்று பேஸ்புக்ல பாத்துறேன். பிப்ரவரி 22 தொடக்கம் 25ஆம் தேதி வரை நாடாளுமன்ற சபை அமர்வு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். பெற்ற குழந்தையை துப்பாக்கி முறையில் கடத்திய தந்தை பலி, சூட்டில் வந்து பலி. இப்படியான பலி ஆகிறதா நல்லது ஆர்வம் சின்ன படி சம்பவம் பதிவாயிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான முடிவுகள் சரி.
என்ன நடந்திருக்குறாங்க எனக்கு பெரும்பான்மையின மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து தமிழ் ஃபார்ம் கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி எடுப்பீங்களா? இத சாதாரணமா அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு சொல்லி கணக்க கதைஞ்சிருக்காரு. அதி புத்திசாலி தனமான காலியல கேட்டிருக்காரு. கணக்கது மட்டும் இல்லாம அந்த ஃபார்ம்ல எழுதி தமிழால அத போட்டோ எடுத்து Facebook-ல போட்டு இருக்கிற வெப்சைட் எல்லாம் அடியடின்னு அடிச்சு கடைசி பேப்பர் வரைக்கும் வந்திருக்கு. ஆச்சரியம் தான். சரி சரி சரி. என்னடா ஒரு நல்ல விஷயம் மட்டும் இல்ல தானே, இப்படி ஃபன் விஷயங்களை போட்டாது ஃபன் எடுப்போம்னு சொல்லி நடக்குது போல. இது எப்படி இருந்தாலும் அந்த விஷயம் வந்து இப்ப பேப்பர் வரைக்கும் வந்திருக்கிறது. வரலாற்று பெருமை விரைவில் மீட்டெடுக்கப்படும். இரண்டாம் கட்ட அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்து அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்போம். எங்க எத்தனை மீட்டிங்ல அவர் வந்து கொந்தளிச்சாலும் ஆனா அந்த ஏரியாக்குள்ள எப்படி விதைகளும் போய்தான் வரார். கச்சதெய்வ விழாவில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு தடை என்ற செய்தி வந்திருக்கணும். ஒமிக்ரோன் பரவும் வேகம் அதிகரிப்பு சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தியும் இன்னும் ஒரு புகைப்படம் சுமந்த ஒரு செய்தி வந்திருக்கணும். யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தை அங்கீகரிக்குமாறு கோரி பல்கலைக்கழக மாணவர்களால் நுழைவாயிலை மறைத்து நேற்று முற்றுகை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கணும். அந்த இருக்கணும் பாருங்க. மலேரியா பரவும் அபாயம் என்று சொல்லி ஒரு செய்தி கடந்த ரெண்டு வாரங்களா வந்து உண்டு. யாழ்ப்பாணத்துல மலேரியா தொற்றாளர்களின் எண்ணிக்கை வந்து கூடிட்டு இருக்கு. அதிகபட்ச மின் பாவனையாளர்களுக்கு மின் தடை அமல்படுத்த முன்மொழிவு என்று சொல்லி ஒரு செய்தி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. தொழிற்சங்கங்கள் இருக்கிறவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், இல்லாதவங்க என்ன செய்யறது? என்ன கிடந்து அவங்களுக்கு அதனால வந்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஒன்றும் வழி ஆகாதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தமிழ் மிரர் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு சொல்லி ரெண்டு செய்தியை பார்த்துக்கொண்டு போவோம். திவாலாகிய பின்னர் சென்று பயனில்லை என்று சொல்லி ரணில் சொல்லி இருக்கிற ஒரு செய்தி வந்திருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா நாடு வங்குரோத்து பிறகு அங்கமா இங்கமே ஒரு பிரியோசனம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். சொல்லிருக்கிற டாலர் பெருமதி 300 ரூபா போகும்னு. ஆச்சரியப்பட இல்ல, ஒன்றும் நடக்கும், எல்லாம் நடக்கும். வெளிநாட்டுல வாழ்க்கைதான், வாழ்க்கை தான். அங்க முதல்ல வந்து நிறைய அனுப்பணும் காசுக்கு, இப்ப கொஞ்சம் அனுப்பினாலும் கோரிக்கையை நிவர்த்தி செய்யவும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டா பணிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கேன். கருத்தடை விவகாரம் டாக்டர் ஷாபியின் மனு மார்ச் 4 பரிசீலனை என்ற செய்தியும் அடுத்து தடையெல்லாம் மின் விநியோகத்திற்கு எரிபொருள் வழங்குமாறு கம்மன் விளைவுக்கு உத்தரவிடுக்க ஜனாதிபதி கோட்டாவிடம் தொழிற்சங்கங்கள் வந்து கோரிக்கை அமல்ல. முக்கியமான செய்திகள் வேற என்ன விசேஷங்கள்? என்ன ஒரு விசேஷமும் இல்ல தங்க இருக்கம் எங்க கொண்டு இல்ல, சும்மா தான் மனக்கவலைகள் தான். அதுதான் பெரிய பிரச்சனையே, பெரிய பிரச்சனையும் பெரிய விசேஷமும் அதான்.
இனி வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த கொண்டாட்டங்களுக்கு ரெடியாகணும். தமிழ் ஃபிலிம் அனிவர்சரி எல்லாம் பறக்குது, இத்தனை புத்தாண்டு வருது, இப்படி பல விஷயங்கள் இருக்கேன். அது மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இன்னைக்கு வந்து என்ன பழைய ஏரியா மருதாணி மாளிகாவத்துக்கு தமிழ் ஃபிலிம் டீம் போகுதாம். அங்க இருக்கிற எந்த லேன்ல இருந்து எல்லாருக்கும் கோல் அடிச்சு சொல்லிட்டேன், தமிழ் ஃபிலிம் பாராங்களாம் பிள்ளைகள் ரெடியா இருங்க, ஆட்டோல இது வரைக்கும் போட இல்லைனாலும் பரவாயில்ல, தமிழ் ஃபிலிம் டீம் பண்ணுங்க. அப்பதான் எங்க ரமேஷ் வந்து அங்க கிஃப்ட் தருவார். அப்படி எல்லாம் அலர்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா நுகையோட நாவல பக்கம் எல்லாம் வெங்கடாக்கள் தான் புள்ளா புள்ளா டீ ஷர்ட்களையும் போட்டுக்கொண்டு கப்புகளையும் போட்டுக்கொண்டு பயங்கரமா இருந்தது. அது சரி, அந்த மாதிரி பழைய ஃபார்முக்கு வந்து கிளம்பி இருக்கிறார் எங்கட திட்டமிடல் விரிவாக்கல் பிரிவு குழு தலைவர். அது மட்டும் இல்ல, அங்க இருந்தாலும் உடனடியா எங்களுக்கும் கோல். இதை கூட ப்ரொமோஷன் செய்யறாருடா வாங்க. இப்படி வந்து எல்லாரும் வரவிடும், உங்களை சந்திப்பிடும், எங்களுடைய டீம் வந்து உங்களை பார்க்கும் மீட் பண்ணும். சரியான அப்பா சரியான போயிட்டு வரடா, சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.